ஹெச்பினோ தேக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் அஜித் நடிப்பில் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் வெளியிடும் துணிவு ஜனவரி 11 முதல் உலகமெங்கும். விஜய் சாரை வந்து இப்போ வந்து எல்லாரும் சொல்றீங்க எம்ஜிஆர் அப்படின்னு. எப்படிங்க எம்ஜிஆர் முடியும்? வா வா வாரிசே, வா வா வாரிசே, இன்னைக்கு தான் ரிலீஸ், இன்னைக்கு தான் ரிலீஸ், வா வா வாரிசே, வா வா வாரிசே, இன்னைக்கு தான் ரிலீஸ், இன்னைக்கு தான் ரிலீஸ். ஏண்டா எனர்ஜி இல்லையா? வைபனா வா வா வாரிசே, வா வா வாரிசே, இன்னைக்கு தான் ரிலீஸ், வா வா வாரிசே, இன்னைக்கு தான் ரிலீஸ், வா வா எனர்ஜி இல்லையா? வா வா வாரிசே, இன்னைக்கு தான் ரிலீஸ். வாரிசு படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து நல்லா அருமையா இருக்கு. இந்த படத்துல இதுவரைக்கும் பார்க்காத விஜய் சாரோட நடிப்பு இந்த படத்துல பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படம் கில்லியாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப கோபமா ஒரு ஆக்ரோஷமா இருப்பாரு. இந்த படத்துல ரொம்ப கேஷுவலா ரொம்ப கேஷுவலா எனக்கு பிடிக்காது இப்படி எல்லாம் ரொம்ப கேஷுவலா. நீங்க வந்து அருவாள் எடுத்துட்டு வெட்டம் வந்தா கூட அருவாளா சார்பாவே இல்லவா இப்படி ரொம்ப ரொம்ப இதா நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் பார்க்காத விஜய் சாரா இந்த படத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல என்ன நிறைய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு கேரக்டரும் பொருத்தமா இருக்கு. இந்த படத்துல நான் நடிக்கலேன்னு வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த படத்துல நான் நடிக்கணும்னு அவங்க உள்ள ப்ரொடக்ஷன் மேனேஜர் சாமிநாதன் சார் அவர்கள், அவர் வந்து அண்ணே உங்களுக்கு 6 நாள் வேலை இருக்கு, வெயிட் பண்ணுங்க, 6 நாள் வேலை இருக்கு அப்படின்னு நேத்து வரைக்கும் சொல்லியிருக்காரு. வா படமே இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, கவலைப்படாதீங்கன்னா எங்க அம்மா மேல சத்தியமா 6 நாள் வேலை இருக்கு அப்படின்னாரு. அதனால இந்த வீடியோ பாக்குற மேனேஜர்ஸ் தயவு செஞ்சு இந்த கன்னி பையனோட வாழ்க்கையில விளையாடாதீங்க, சரியா? அதனால இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. எஸ்டிஆரோட சாங் இதுல நான் வரும்னு எதிர்பார்த்தேன். எதனா ஒரு இதுலயாச்சும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன், அது வராது. எனக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான். இருந்தாலும் என்னுடைய தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் அண்ணனாக மதிக்கும் விஜய் சாரோட கண்ணில் பார்த்தேன், அது எஸ்டிஆர் அவர்கள் தெரிகிறாரு. அதனால் இந்த நேரத்தில் வெந்து தணிந்தது காடு, எப்படி வெந்து தணிந்தது காடு, வாரிசுக்கு வணக்கத்தை போடு போடு போடு. விஜய் சாரை வந்து இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறீங்க எம்ஜிஆர் அப்படின்னு. எப்படிங்க எம்ஜிஆர் முடியும்? எப்படி எம்ஜிஆர் ஆக முடியும் சொல்லுங்க? உலகத்துக்கே ஒரே எம்ஜிஆர் என்றால் அது வெள்ளையா உள்ள நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். கருப்பு எம்ஜிஆர் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அப்படி இருக்கப்போ தளபதியை எப்படி நீங்க எம்ஜிஆர் எப்படி சொல்லலாம்? உள்ளா போட்டா எம்ஜிஆர் ஆயிடுவாரா? நான் சொல்றேன், தளபதி அவர்கள் எப்படி எம்ஜிஆர், எப்படி எம்ஜிஆர் வெள்ளையும் கருப்பும் கலந்த கருப்பு வெள்ளை எம்ஜிஆர், கருப்பு வெள்ளை எம்ஜிஆர் என்றால் அது விஜய் சார், சரிங்களா? இன்று முதல் கருப்பு வெள்ளை எம்ஜிஆர் என்று விஜய் அவர்கள் அழைக்கப்படுவார். ஓகே, பொங்கலுக்கு வந்து வாரிசா துணிவா எது நல்ல கலெக்ஷன் வரும் அப்படின்னு நான் ரெண்டு கண்ணிலுமே விளக்கண்ணை ஊத்தி பார்த்தேன். என் கண்ணுக்கு 8 தூரம் வரைக்கும் பார்த்தேன். ஒரு மணிக்கு வந்து பார்த்தேன், 5 மணிக்கு வந்து பார்த்தேன், குப்புறப்படுத்து பார்த்தேன், நிமிந்து பார்த்தேன், ஸ்கிரீனை தூக்கிட்டு பார்த்தேன், சேரை கீழே பார்த்தேன். எது எது வாரிசா துணிவா, வாரிசா துணிவா எது கலெக்ஷன்ல வரும்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் என் கண்ணு கட்டின தூரத்துல தான் தெரிஞ்சுது அது பொங்கலுக்கு வர எது டாஸ்மார்க்கு இல்லையா. இதை வந்து அந்த நம்ம டாஸ்மார்க் தான் வந்து பீட் பண்ணி போகும்னு நினைக்கிறேன். அதனால வெந்து தணிந்தது காடு, நம்ம ஒயின் ஷாப்புக்கு வணக்கத்தை போடு, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க, சரியா? பொங்கலுக்கு முடிஞ்சாக்க மாடு பிடிக்க பாருங்க. என்ன கேட்டீங்க? மறக்காம ஃப்ரீஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.